ஹலோ வியூயர்ஸ், இப்போ நாம் வெற்றிலைக்கும் அனுமனுக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்கலாம். உங்களுக்கு காரியங்களில் வெற்றி வேணும்னா சனிக்கிழமைகளில் அனுமனுக்கு போய் வெற்றிலை மாலை சாத்தினீங்கன்னா வெற்றி கிடைக்கும். இந்த வெற்றிலை அனுமனுக்கு எப்படி சம்பந்தம் உடையதாச்சுன்னா, சுந்தரகாண்டத்தில் தன் வந்த காரியங்களை எல்லாம் முடிச்சுட்டு லங்கா தகனமெல்லாம் ஆக்கிட்டு சீதா தேவிகிட்ட கணையாளியை வாங்கி பத்திரப்படுத்திட்டு கணையாளியை சீதா தேவி கையில் கொடுத்துட்டு சீதா தேவி தந்த சூடாமணியை பத்திரம் பண்ணிக்கிட்ட அனுமன், தாயே நான் விடைபெறுகிறேன், ஸ்ரீராமர்கிட்ட போய் சீக்கிரமே சொன்னாதான் அவருக்கு உயிரே வரும் அப்படின்னு சொல்லி விடைபெறும்போது தாயார் என்ன செஞ்சா, பக்கத்தில் இருக்க ஒரு கொடியிலிருந்து ஒரு இலையை கிள்ளி போட்டு ஆசீர்வதிச்சா. பொதுவாக ஆசீர்வதிக்கம்னா ஏதோ ஒரு மலரோ ஒரு அச்சதையோ ஒரு வெற்றிலை ஒரு இலையோ போட்டு ஆசீர்வதிப்பாங்க. அப்படி கிள்ளி ஆசீர்வதிக்கும்போது உனக்கு நீ போகும் காரியமெல்லாம் ஜெயமாகட்டும்னு சொன்னான். உன் காரியங்கள்லாம் வெற்றி அடையட்டும்னு சொல்லி அந்த இலையை போட்டு ஆசீர்வதிச்சதுனால பின்னால் அந்த இலை என்ன ஆயிற்று, வெற்றிலை, வெற்றியை குறிக்கும் இலை வெற்றிலைன்னு ஆயிற்று. இது மூலமாகத்தான் அனுமனுக்கும் வெற்றிலைக்கும் சம்பந்தம் உண்டாயிற்று. நீங்கள் எந்த ஒரு காரியங்களாக வெற்றியடையணும், கோர்ட்டு விவகாரங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெற்றிலை மாலையை அனுமனுக்கு சாத்தி வெற்றியடைங்க. ஆந்திராலெல்லாம் கட்டுக்கட்டாக வாங்கி பாதத்து பக்கத்தில் அடுக்கிறாங்க, அவங்களுக்கு மாலையாக போட தெரிகிறது இல்லை. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அழகழகாக போடுவாங்க. சிறிது செந்தூர நடுவில் தடவி அல்லது ஒரு பாக்கு வச்சு சுருட்டி வெத்தலை மாலை கட்டலாம். இது போல் ஆன்மீக குறிப்புகளுக்கு மீனூஸ் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வெற்றிலையும் அனுமனும் எவ்வாறு சம்மந்தப்பட்டாங்கன்னு.